السلام عليكم ورحمة الله وبركاته அன்பிற்குரிய அன்பர்களே சகோதர சகோதரிகளே மையுஹிப்பு அல்லாஹு மினல் நாஸ் மனிதர்களில் அல்லாஹ் யாரை நேசிக்கின்றான் என்ற தொடரில் இன்றைய அல்லாஹ்வின் நேசத்திற்குரியவர் சாஹிபுல் அமானா அமானத் தன்மை கொண்டவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது சொல்வார்கள் இன் அஹபத்தும் மன் யுஹிப்புக்கும் அல்லாஹு வ ரசூலுஹு ஃஅத்து இதா துமின்தும் வஸ்துகு இதா ஹத்தஸ்தும் வஹ்ஸினு ஜிவார மன் ஜாவரக்கும் அல்லாஹும் அவனது தூதரும் உங்களை நேசிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் நம்பப்பட்டால் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்ளுங்கள். பேசினால் உண்மையையே பேசுங்கள். எவருக்கேனும் நீங்கள் பாதுகாப்பு அளித்தால் அந்த பாதுகாப்பை முறையாக நிறைவேற்றுங்கள். ஆம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அர்பஅன் இதா குன்ன ஃபீக் ஃபலா அலைக மா ஃபாதக மின் துன்யா, நான்கு தன்மைகள் அது உன்னிடத்தில் இருந்தால் உலகத்திலிருந்து எதை நீ இழந்தாலும் பரவாயில்லை. ஒன்று சித்துக்குல் ஹதீஸ், உண்மை பேசும் நாவு. வஹிஃபுல் அமானா, அமானதத்தை பாதுகாக்கும் குணம். ஹுஸ்னுல் குல்க், அழகிய நற்குணம். வஹிஃபத்து மத்அம், ஹலாலான உணவு. இந்த நான்கு தன்மைகள் ஒரு மனிதத்தில் இருந்தால் உலகத்தில் இருந்து எதை அவன் இழந்தாலும் பரவாயில்லை. அல்லாஹ் அவனுடைய பாதுகாப்பிலும் அல்லாஹ் அவனுடைய தேவைகளை நிறைவேற்றுவதும் முன்னின்று செயல்படுவான். ஆம், இதில் வருகிறது அல்லவா ஹிஃப்துல் அமானா, அமானதத்தை பாதுகாப்பது. அமானதத்தை பாதுகாப்பது என்று இருக்கிறதே, அமானா என்று சொன்னால் ஹியானாவுக்கு எதிர்ப்பதம், அமானிதம் அதற்கு எதிர்ப்பதம் மோசடி. அமானிதம் என்று சொன்னால் நாம் மூமினிடம் முஸ்லிமிடம் ஒப்படைக்கப்பட்ட அமானிதத்தை மட்டும் நாம் எண்ணிவிடக்கூடாது. மனித சமுதாயம் அமானிதம் என்ற தன்மை வருகின்ற பொழுது அங்கே மதம் குறுக்கே இருப்பதில்லை, இறை நம்பிக்கை அங்கு தடையாக இருப்பதில்லை. மனிதர்களில் அவர் மூமினாக இருந்தாலும் சரி, முஸ்லீக்காக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் காஃபிராக இருந்தாலும் சரி, எவரேனும் ஒருவர் உங்களிடத்தில் ஒரு அமானித பொருளையோ அல்லது ஒரு அமானிதமான ஒரு விஷயத்தையோ பகிர்ந்து கொண்டால் அதை முறையாக அந்த மாநில பொருளை பாதுகாத்து அவரிடம் திருப்பிக் கொடுக்க வேண்டும். அவர் உடன் பகிர்ந்து கொண்ட அந்த விஷயத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொண்டிருப்பது அமானிதமாகும். அமானிதம் மிகப்பெரிய ஒரு உன்னத தன்மை, இறை நம்பிக்கையாளரின் மிகப்பெரிய அடையாளம். அதில் அமானா இல்லா மனித மனக், எவரேனும் உங்களை நம்பினால் அந்த நம்பிக்கையில் நிறைவேற்றுங்கள், நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்ளுங்கள். உலா தகுமன் ஹானக், எவரேனும் உங்களுக்கு மோசடி செய்தால் நீங்களும் மோசடி செய்ய வேண்டும் என்று ஒரு பொழுதும் எண்ணாதீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுறுத்துகிறார்கள், உலா தகுமன் ஹானக், எவரேனும் மோசடி செய்தால் நீங்களும் திரும்ப அவருக்கு மோசடி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை ஒருபொழுதும் உங்கள் உள்ளத்தில் ஏற்றி விடாதீர்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் செய்கின்ற அந்த நேரத்தில் மக்கத்து முஷ்ரிக்குகளால் நபிகளிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருந்த அமானித பொருட்களை முறையாக நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சிறிய தகப்பனாரின் மகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது சகோதரனை பொறுப்பாக நியமித்து அமானித பொருட்களை எல்லாம் அவர்களிடம் முறையாக ஒப்படைத்து யார் யாருக்கு என்ன தர வேண்டும் என்பதை அவர்களுக்கு சொல்லி வைத்ததற்கு பிறகுத்தான் புறப்பட்டார்கள். அந்த அமானித பொருட்களை முறையாக ஒப்படைத்த பின்புதான் அலி அவர்கள் மதினாவை நோக்கி ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்டார்கள் என்று நபி சரித்திரம் நமக்கு படித்து காட்டுகிறது. அன்றுக்குரியவர்களே, அமானிதம் என்று சொன்னால் பிறரிடம் இருந்து நாம் வாங்கிய பொருளை மட்டும் நாம் எண்ணக்கூடாது. அமானா அது மிகப்பெரிய விசாலமான ஒரு பொருள் கொண்டது. அமானத்துல் ஜிஸ்மு, அமானத்துல் அஅ்தா, அமானத்துல் ரூஹ், அமானத்துல் அவுலாதி வல் வில்தான். அன்பிற்குரியவர்களே, அமானிதம் என்று சொன்னால் வெறும் பிறருடைய பொருளை மட்டும் நாம் கருத்தில் கொண்டு இருப்பது இருக்கிறது, நம்முடைய அறிவு குறைவு இருக்கிறது அடையாளமாகிவிடும். அமானிதம் என்று சொன்னால் நம்முடைய உடல் அமானிதம், நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற உடல் உறுப்புகள் அமானிதம், நம்முடைய ரூஹ் உயிர் அமானிதம், நம்முடைய குழந்தைகள் நமக்கு அமானிதம், நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற உலக பொருட்கள் அமானிதம். எல்லாவற்றையும் நாம் முறையாக பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, அப்துல் அமானாதி அகலிஹா, இவைகள் எல்லாம் அல்லாஹுவால் நமக்கு இந்த உலகில் தரப்பட்டவைகள். அதற்கு உரியவன் அல்லாஹ். நமக்கு எப்படி எதை அல்லாஹ் கொடுத்து இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தானோ அவற்றை முறையாக திரும்ப அல்லாஹிடத்தில் ஒப்படைப்பது தான் அமானிதமாக இருக்கிறது என்று இந்த வசனத்திற்கு விரிவுரை அளிக்கக்கூடிய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அமானிதம் என்பது மிகப்பெரிய விசாலமான ஒரு பொருளாகும். இறை நம்பிக்கையாளரின் அடிப்படை தன்மைகளில் ஒன்று. அதாவுல் அமானா மின் சிஃபாத்தில் முஃமினீன். திருமலை அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்லுவான், வல்லதீனஹும் லிஅமானாதிஹிம் வஅஹ்திஹிம் ராஊன். இறை நம்பிக்கையாளர்கள் தங்களுடைய அமானிதத்தை முறையாக நிறைவேற்றுவார்கள், தங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் அவர்கள் பேடிக்கையாக நடந்து கொள்வார்கள். முனாஃபிக் நயவஞ்சகனின் அடையாளங்களில் ஒன்றாக குறிப்பிடும் பொழுது இதே துமின ஹான, நயவஞ்சகன் முனாஃபிக், அவனை நம்பப்பட்டால் அவன் கழுத்திருப்பான், அவர் மோசடி செய்வான். இறை நம்பிக்கையாளர் லிஅமானாதிஹிம் வஅஹ்திஹிம் ராஊன், தங்களுடைய அமானிதங்களையும் தங்களுடைய வாக்குறுதிகளையும் முறையாக அவர்கள் நிறைவேற்றுவார்கள். லா ஈமான லிமன் லா அமான தலா, யாரிடத்தில் அமானிதத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு குணம் இல்லையோ அவருக்கு இறை நம்பிக்கை என்பது கிடையாது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், தொழுகை அல்லாஹுடைய கட்டளைகளில் ஒன்று, அவற்றை நிறைவேற்றுவது அமானிதம். நோன்பு வைப்பதும் ஜகாத்து கொடுப்பதும் இதர நேர்ச்சைகளை இபாதத்துகளை நிறைவேற்றுவதும் எல்லாம் அமானிதமாக இருக்கிறது.
அந்த அமானதங்களை அவர் அவருக்குரியவரிடத்தில் முறையாக ஒப்படைக்க வேண்டும் என்று தான் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. இத்தகைய தன்மை கொண்டவரைத்தான் அல்லாஹ் தேசிக்கிறார். அமானதத்தை முறையாக ஒப்படைக்காதவர்களை பற்றி மறுமை நாளில் அல்லாஹு தாலா அவர்களை மனித வில்லத்திற்கு மத்தியில் அடையாளம் காட்டுவான். ஹதீஸிலே வருகிறது, அல்லாஹு தாலா மறுமை நாளிலே இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் பிறருடைய அமானத பொருட்களில் மோசடி செய்தார்களோ, எவரவரெல்லாம் பிறருடைய உரிமைகளில் தலையிட்டு அதில் இறப்பையும் பாதிப்பையும் ஏற்படுத்தினார்களோ அவற்றுக்கு நிகர் செய்யாமல் அல்லாஹ் மறுமை நாளை முடிக்க மாட்டான். மறுமை நாளின் கேள்விகளுக்கு அவன் முடிவிற்கு கொண்டு வர மாட்டான். எந்த அளவிற்கு என்று சொன்னால், உலகத்தில் கொம்பு உள்ள ஒரு ஆடு கொம்பு இல்லாத ஒரு ஆட்டை முட்டி இருந்தாலும் கூட அல்லாஹ் அந்த கொம்பு இல்லாத ஆட்டையும் கொம்பு உள்ள ஆட்டையும் மறுபடியும் எழுப்பி கொம்பற்ற ஆட்டிற்கு கொம்பை கொடுத்து அதை கொம்புள்ள ஆட்டை தன்னை முட்டி அந்த ஆட்டை முட்டச் செய்து அல்லாஹ் பழியை தீர்ப்பான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்றிற்குரிய அவர்களே, அமானிதம் மிகப்பெரிய ஒரு இறை நம்பிக்கையாளரின் உன்னத தன்மை. அமானிதம் இருந்தால் அவரிடத்தில் இறை நம்பிக்கை இருக்கிறது என்ற அர்த்தம். அமானிதம் இல்லை என்று சொன்னால் அவருடைய இறை நம்பிக்கையில் கோளாறு இருக்கிறது, அவரிடத்தில் லயவஞ்சகம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அமானிதத்தில் மனித வித்தியாசமோ மத பாகுபாடோ கிடையாது. மனிதர்கள் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் அமானிதத்தை ஒப்படைத்தாலோ அல்லது அமானிதத்தை ஒப்படைக்கப்பட்டாலோ அவற்றை பாதுகாப்பதும் அவற்றை முறையாக நிறைவேற்றுவதும் மனித தன்மைகளில் ஒன்று என்பதைத்தான் இந்த மேல் சொன்ன ஹதீஸ்களின் மூலமாகவும் இறை வசனங்களின் மூலமாகவும் நமக்கு புலப்படுகிறது. எனவே அமானதத்தை நிறைவேற்றினால் அல்லாஹுடைய அன்பு நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுவால் நேசிக்கப்படுபவர்களில் ஒருவர் அமானதத்தை நிறைவேற்றுகின்ற சாஹிபுல் அமானா. அல்லாஹ் உங்களையும் என்னையும் அமானதத்தை நிறைவேற்றுகின்ற நல்மக்களாக ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.